யோகிராம் சூரத்குமார யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார ஜெய குருராயா. சூரத்குமாரே யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமாரே யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமாரே யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. ஜெய்வோ ஜயம் ஜயம் வெற்றி வெற்றி இல்லாமல்ல. பரம்பொருள் யோகிராம் சரத்குமாருடைய பரம கருணையால் பகவானுக்கென்று யோகிராம் சரத்குமார் நாம கேந்திரம் என்று விளாத்திக்குளத்தில் அமைச்சிருக்காரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் செல்லபாண்டி. ஆரம்ப காலத்தில் அடியனை கூப்பிட்டு தான் நம்ம தேர்ந்தர பண்ணோம். ஆரம்ப காலத்தில் அவருடைய திருமணத்துக்கு நம்ம தான் போய் நடத்தி வச்சோம். அவங்களுடைய துணைவியார் முத்து இருக்காங்க, நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாங்க. அன்றைக்கு நாங்கள் போய் பஜனையெல்லாம் பண்ணி பஜனை கோஷ்டியோடு போய் ஆடி பாடி ஆனந்தமாக இத்தனை எந்த வருஷமாக ஒரு 3 வருஷம் இருக்கும் சார். கல்யாணம் முடிஞ்ச வருஷம் மேரேஜ் நடத்தினதை சொல்கிறீங்க. மேரேஜ் 2010 ஆனால் இது நம்ம நாமகேந்திரம் வந்து லேட்டாக தான் வந்து. அது எப்போ? அது வந்து 2015 பிறகு. 15 அதுக்கும் எல்லா அடிக்கல் எல்லாம் நாட்டி எடுத்து எல்லாம் பண்ணி அதை உருவாக்குறது காரணம் காணிமடம் தான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. காணிமடத்துக்கு அவர் வருவார் வந்து இந்த மண்ணுக்குள்ள ஓர குடிசையாக இருக்குது இதை மண்ணில் படுத்துக்கலப்பார். படுத்துக்கிறது அடுத்த நாளே எழுந்து போவார். வெறும் அளவு அற்புதங்கள் பகவான் பண்ணியிருக்காரு. ரெண்டு குழந்தைகள் துறவியார் எல்லாம் பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. அந்த பெரிய பாக்கியத்தை கொடுக்குற பிறகு அற்புதம் தான். இப்போ வீடு கட்டி வீடு வருகின்ற 13ஆம் தேதி வீடு புது கிரகப்பிரவேசம் இருக்குது. அதுக்கு பகவானுடைய பரம கருணையால் எல்லாமே வெற்றியாக நடக்கும். நல்ல வாழ்க்கை எல்லோரும் நல்லா இருப்பாங்க, குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் சார். பண்ணி இங்கே வந்தது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வேலை இல்லாத காலங்களில் வெறும் கையோடு தான் அந்த காணி மடத்துக்குள்ளே வந்து நான் முத உள்ளே நுழைஞ்சேன். முதல் நான் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படிங்கிற இந்த மந்திரம் வந்து தவசி பொன் காமராஜ் சுவாமிகள் அவர்களால் என் காதில் முதலாக விதைக்கப்பட்டது. இன்று அது வந்து வளர்ந்து விருட்சமாக வளர்கிறதுக்கு இறைவனோட அருளால் நான் வளர்ந்துக்கிட்டு வரேன். இந்த காணி மடத்துக்குள்ளே நான் வெறும் கையோடு தான் உள்ளே நுழைஞ்சேன். அப்போ எனக்கு வேலை கிடையாது, வீட்டில் அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாமே இருந்தது. பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல என் வாழ்க்கையில் ஒவ்வொரு செல்வங்களும் சரி, என் மனமும் சரி, மனமும் சரி பக்குவப்பட்டது. அதில் வந்து முதல் செல்வமாக எனக்கு கிடைத்தது வந்து அரசு பணி, ரெண்டாவது என் மனைவி, மூன்றாவது பிள்ளைகள். இப்படி என்ன தாய் தகப்பனுடைய அரவணைப்பு இது எல்லாமே வந்து பகவான் அருளால் நல்லபடியாக நடந்தது. என்னுடைய திருமணத்தை வந்து நடத்தி வச்சதே வந்து பொன் காமராஜ் சுவாமிகள் வந்து நடத்தி கொடுத்து தாலி எடுத்து கொடுத்து தான் நடத்திச்சாங்க. அவர் அருளால் பகவான் யோகிராம் சரத்குமார் அருளால் 2 குழந்தை செல்வங்கள் கிடைத்து நிறைவான வாழ்க்கையை சந்தோஷமாக நான் கழிச்சிருக்கேன். அதற்கடுத்த செல்வமாக இப்போ வந்து புது வீடு ஒன்று கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்காக பகவான்கிட்ட அருளும் ஆசையும் வாங்கிறதுக்காக வந்திருந்தேன். அதுக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு ஐயா பொன் காமராஜ் சுவாமிகிட்ட அருளாசி பெற்று இப்போ போகலான்ட்டு கிளம்பி வந்திருக்கோம். நன்றி. யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயிக்கிறேன். சாமி வந்து எங்களோட கல்யாணத்தை அவங்க தான் நடத்தி வச்சாங்க. அப்போ வந்து எனக்கு அந்தளவு சாமி பற்றி அவ்வளோ தெரியாது. அப்புறம் நாமா சொல்ல சொல்ல வாழ்க்கையிலே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அடுத்து சாமியோட ஆசையால் நல்லா 2 குழந்தைங்க கிடச்சாங்க. இப்போ வீடு கட்டி பால் காய்ச்ச போகிறோம். அதுக்கு சாமி கூப்பிட்டுக்காக வந்திருக்கோம். யோகிராம் சரத்குமார் மகாராஜிக்கு.